டாக்டர் கிருஷ்ணசாமி உங்கள்ட்ட தொடங்குறேன் இந்த பெயரை குறிப்பிட்டு விவசாயிக்கு சம்மன் அனுப்பி இருக்கிறது அமலாக்கத்துறை அந்த விவகாரத்தை கையில் எடுத்து போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்கிறீங்க இந்த சர்ச்சைக்கு இது போன்ற அமலாக்கத்துறையின் செயல்பாட்டுக்கு என்ன பின்னணியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க யார் ரூபா பின்னணியில இல்ல வந்து ஒரு இரண்டு ஏழை விவசாயிகள் அவர்களுடைய நிலங்கள் பறிபோகின்றன நிலங்கள் பறிக்கப்படுகின்றன என்பதுதான் இந்த சம்பவத்தினுடைய மிக ஆணிவேராக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி இது வந்து நேற்று அல்லது இந்த ஜூலை மாதத்தில் வந்த விஷயம் அல்ல இது வந்து நான்கு ஐந்து ஆண்டுகளாக சேலம் மாவட்டம் ராமநாயக்கம்பாளையம் அந்த காரமணி திட்டு என்ற பகுதியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் அந்த கிருஷ்ணன் கண்ணையன் ஆகியோருடைய நிலத்தை அந்த நிலத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய குணசேகரன் என்பவர் அவர் வந்து பிஜேபி கட்சியில புறநகரில் ஏதோ ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அதை பயன்படுத்தி கொண்டு அவர் வந்து தொடர்ந்து வந்து இந்த இருவருக்கு வந்து எல்லை இல்லாத தொல்லை கொடுத்திருக்கிறார் ஏறக்குறைய நான்கு வருடங்களுக்கு முன்பே அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்து பதினைந்து நாள் அவர் சிறையிலே இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லை சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகும் அவருடைய அடாவடியும் மற்றொழியும் மிக அதிகமாக இருக்கிறது குறிப்பா வந்து அந்த சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு இவர்கள் வந்து விவசாயம் செல்லுகின்ற போகின்ற பொழுது எல்லாம் டிராக்டர் கொண்டு போய் நிலத்தை ஒழுங்க போனா கண்ணையனும் கிருஷ்ணனும் போகின்ற போது அடியாட்களை வைத்து அந்த டிராக்டர் ஓட்டுநரை வந்து அடித்து விரட்டிடுறாங்க சரி நெல் விளைஞ்சிருச்சு அதை வந்து அறுக்கு போகலாம்னு சொல்லி போனால் அதுல வந்து அதாவது வந்து ஓடையை வெட்டி விட்டு நெல் வயிறுக்குள்ள விட்டு அதை வந்து அழிச்சு விட்டுறாங்க அதே போல வந்து ரெண்டு வருடங்களுக்கு முன்பு அவர்கள் வந்து மரவள்ளி கிழங்க வச்சிருக்கிறாங்க பத்து மாசத்துல அறுவடை செய்ய வேண்டியது ரெண்டு வருஷ வரையில அறுவடை செய்ய முடியாம மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க வந்து இந்த இஷ்யூல மிக முக்கியமானதே வந்து அந்த இரண்டு விவசாயிகள் அவங்க குறிப்பா வந்து பட்டியல் வகுப்புக்குள் இருக்கக்கூடிய தேவேந்திர வளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கறது இவங்க இடியும் பேர் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒரு சாதாரண ஏழை எளிய விவசாயிகள் குறிப்பாக பட்டியல் கூடிய சாதாரண மக்கள் அவர்கள் நிலங்களுக்கு உடமையாகவே ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கிற போது ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக அவங்க சொந்த காசு போட்டு ஏக்கர் நிலம் வச்சிருந்தா அந்த நிலத்தில் கூட பாடுபட முடியாத அளவுக்கு அந்த நிலத்தை வச்சும் கூட அவங்க வாழ்நிலை நடத்த முடியாத அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தொல்லை கொடுத்தா அது வந்து அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அவருடைய வன்முறை பின்னணியை பயன்படுத்தி கொண்டு அவர்களை வந்து விரட்டி அடிக்கிறதுக்கு முயற்சி செய்தால் இது எந்த விதத்தில் நியாயம் அது மட்டுமல்ல இந்த இவர்களுக்கு கொடுத்த தொல்லை போதாதுன்னு போலியாக வந்து ஒரு இரண்டு லட்சமோ மூன்று லட்சம் ரூபாயோ இவர் வந்து இந்த ரெண்டு பேர் வந்து அந்த குணசேகரிடத்தில் வந்து குத்தகைக்காக அடமானம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரத்தை தயார் பண்ணி அதனுடைய அடிப்படையிலும் அவர் வந்து அவங்களுடைய நிலத்தை அபகரிக்கிறதுக்காக இவங்களை விரட்டுறதுக்காக முடிவு செஞ்சிருக்கிறாங்க அதாவது அந்த விவசாய இடத்தில் பேசுகின்ற பொழுது இப்படியும் இந்த காலத்திலும் இருக்குமா என்று நம்ம வந்து சந்தேகக்கூடிய அளவுக்கும் கோபப்படக்கூடிய அளவுக்கும் ஆத்திரம் வர்ற அளவுக்கு அவங்க பண்ணிருக்கிறான் அதாவது நீங்க வந்து அதை பத்தி ஒரு சுருக்கமா சொல்ல போனா ஒரு மலையினுடைய அடிவாரத்தில் இந்த நிலம் இருக்குது மேடான பகுதியில் குணசேகரனுடைய நிலம் தாழ்வான பகுதியில் குளிய குளியான பகுதியில் இவங்களுடைய ரெண்டு பேருடைய நிலம் இப்ப மழை பெய்யுது அப்படின்னு சொன்னா அந்த மழை தண்ணி வந்து இடையில வந்து ஒரு கால்வாய் இருந்ததுன்னா ஓடை இருந்தது அந்த ஓடையில தானா போயிடும் இவங்க இந்த குணசேகர் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருந்த அந்த ஓடையை வந்து நிரப்பி இருந்தனால அந்த மேல இருக்கிற மலையில மலை மேல பெய்யக்கூடிய தண்ணி முழுமையா வந்து இவங்க வயலுக்குள்ள வந்துடுறது ஸோ அது மட்டும் இல்லாம இவருடைய பயலத்தை பயன்படுத்தி கொண்டு இவங்களுடைய ஆறரை ஏக்கர் நிலத்துல ஏறக்குறைய ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து இவரை கபலீகரம் செஞ்சுக்கிறார் சொல்றாங்க சோ இப்படி இவ்வளவு தூரம் தொல்லைகள் செஞ்சுக்கிறாங்க இவர் காவலில் அப்படிங்கறத விரிவா பதிவு பண்ணி வெளியே கடந்து என்ன வேண்டும்

இந்த நேரத்துல தான் கடந்த ஜூலை மாதத்துல ஈடு அமலாக்கத்துறையிலிருந்து ரெண்டு பேருக்கு ஒரு கடிதம் வந்திருக்குது அப்போ இந்த கடிதம் எதற்காக வந்தது யாருடைய தூண்டு வந்தது அப்படின்னு யூகிக்கிற போது இது ஆட்டோமேட்டிக்கா வந்து அவர் வந்து தேசிய ஜன அதாவது வந்து ஒரு தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய பாஜக கட்சியில ஒரு மாவட்ட இருக்கிறார் இவருடைய தான் இது வந்திருக்கணும் அப்படிங்கிறது வந்து விட்ட வெளிச்சமா தெரியுது கடிதம் போக வேண்டிய அவசியம் இல்ல அமலாக்கத்துறை சொல்றாங்கன்னா வனத்துறை தரப்பு கொடுத்த புகார் அவங்க கொடுத்த அந்த முகவரியின் அடிப்படையில் தான் நாங்க சம்மன் அனுப்பணும் அதுல வந்து சாதனை

அப்போ அது போல அதில் வந்து பல விலங்குகள் வந்து மாட்டிக்குது அது விவசாயிகள் வழக்கு போடுறாங்க இப்போ இவர் வந்து அது மாதிரி வந்து ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு வழக்கு பதிவாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இவர்கள் நிரபராதிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது எனவே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அவர்கள் மீது வழக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அந்த வழக்கு முடிக்கப்பட்டு விட்ட பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாசத்துல வந்து சமநிலைய அவசியம் என்ன வந்தது ஒரு முடிஞ்சு போடும் வழக்குக்கு வந்து எதுக்காக ஈடி வந்து நோட்டீஸ் செத்து செத்துப்போன விஷயம் அந்த விளக்கு வந்து நிரவராஜை இந்த விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள் அப்போ கொஞ்சம் கூட இயந்திரத்தை ஒரு யோசிக்காமல் இயந்திரத்தனமாக வந்து ஈடி செயல்படுமா தான் இன்னொரு கேள்வி வைக்கிறவங்க கூடத்தில் அதாவது வந்து காட்டு வரங்குகள் வந்து இப்ப நம்ம யானை இருக்குது சிங்கு இருக்குது புலி இருக்குது மான் இருக்குது எல்லாம் இருக்குது இதை வேட்டையாடக்கூடாதுங்கிறது ஒன்று இருக்குது அதே போல கடல்ல வந்து கடற்பசி இருக்குது கடல் அட்டை இருக்குது கடல் ஆமைகள் இருக்குது இதையும் கூட வந்து பிடிக்க இருக்குது தமிழ்நாட்டில் வந்து எங்கேயோ மீறி பல இடங்களில் பல சம்பவங்கள் நடைபெற்று விடுகின்றன நாட்டுக்குள்ளேயும் கூட மண்ணுழிப்பாம்பையும் கூட பிடிச்சிட்டு போனதெல்லாம் பாத்துக்கிறோம் அதே நட்சத்திர ஆம்பிகளை வந்து விமான நிலையத்தில் கூட பார்க்குறோம் நான் இது போல வந்து மானை வேட்டையாடியது மானை வேட்டையாடியவர்களுக்கு யானையை கொண்டவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அமலாக்குத்துறை உருவாக இந்தியாவில் அமலாக்குறை வந்துருச்சு இந்த ஐம்பத்தி ஆறு வந்து அந்த அறுபத்தி ஏழு வருஷத்துக்குள்ள இந்த இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அத்தனை பேருக்கும் அமலாக்குறை நோட்டீஸ் அடுத்து இருக்கிறா அமௌண்ட் விசாரணை மேற்கொண்டு அப்ப உம் அப்போ இவரு மட்டும் குறிப்பிட்டு குறிவைச்சு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன இல்லன்னா அமலாக்குறையில அரசியல் காரணம் அமலா பத்து வருஷம் வன விலங்குகள் இல்ல அதாவது இதுல வந்து எந்த அமலாக்கத்துறை தான் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து முடித்து வைக்கப்பட்ட வழக்குக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன அது வந்து நாங்க தவறுதலா அனுப்பிவிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லணும் இல்லை என்று வந்து பழைய வழக்கு நாங்க அனுப்புவோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இது போல வந்து வன விலங்குகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இது போல எலக்ட்ரிக்கல் பென்சிங் அதாவது மின்வேலி அமைக்கப்பட்டதுல எத்தனையோ இடங்களில் வந்து வனவிலங்குகள் யானை இருக்குது மான் இருக்குது பல விலங்குகள் இருக்குது சோ இதுல எல்லாமே நாங்க நோட்டீஸ் அனுப்புங்குறதை அந்த பட்டியல வந்து அமலாக்கத்துறை வந்து வெளியிடணும் அப்பதான் வந்து இதுல நாங்க வந்து அரசியல் இல்லை என்று யாரும் கருத முடியும் இல்லைன்னா அந்த டவுட் அந்த டாக்டர் எல்லோரும் வந்து சந்திக்க விட இந்த சர்ச்சையை கடந்து வந்து லஞ்ச ஒழிப்பு சர்ச்சையிலையும் அமலாக்கத்துறை சிக்கி இருக்கு இதற்கு முன்பா பல நடவடிக்கைகள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிக்கி இருக்கிறாங்க அவங்க இப்ப சிறையில் இருக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் நடக்குது ஒட்டுமொத்தமா அமலாக்கத்துறையின் செயல்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இஷ்யூ உள்ளிட்ட பல விஷயங்களை நான் கேட்கிறேன் அதாவது அமலாக்கத்துறை வந்து நம்ம திருக்குறள்லையும் கூட இப்போ நம்ம இருக்குதுங்க அதாவது வந்து நம்ம ஒரு வேட்டைக்கு போனா தான் வந்து குறி வைக்க வேண்டுமே தவிர அங்க இருக்கிற முயலுக்கு வேட்டைக்கு போகக்கூடாது அப்படின்னு அமலாக்கத்துறை பெரிய அளவிற்கான பண மோசடிகள் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு வந்து பணத்தை அனுப்புறாங்க அதே போல வந்து கழுப்பு பணத்தை பிடிக்கிறாங்க பெரிய அளவுக்கான நில மோசடிகள் நடக்கிறது பெரிய அளவுக்கு வேறு வேறு தவறுகள் பொருளாதார குற்றங்கள் நடைபெறுதுன்னா அதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் வந்து இந்த அமலாக்கத்துறை எல்லா துறைகளுக்கும் மேலாக வந்து இந்திய அளவில் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த துறை தன்னுடைய இவ்வளவு பெரிய முக்கியமான பணிகளிலா விட்டுட்டு இங்க கீழே இறங்கி வரலாமா அப்படிங்கறதா நம்மளுடைய கேள்வி இல்ல கீழே பரிமாற்றம் எங்க இருந்தா செயல்படுறதுல உண்ண தப்பு இல்லையே அவங்க மேல மட்டும் தான் பண்ணணும் கீழ எல்லாம் வர ஒரு பாகுபாடு இல்லையா இல்லல அதக்கே அப்படி அப்படி நான் சொல்லவில்லை அப்படி அதாவது இவர்களுடைய நில இவங்க இருக்கக்கூடிய நிலம் ஆறு புள்ளி அஞ்சு ஏக்கர் கடந்த ஐந்து வருடங்களாக குணசேகரனுக்கும் இவர்களுக்கும் நிலம் குறித்து சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது அங்க லோக்கல் காவல் நிலையத்தில் புகார் இருக்கு பதினஞ்சு நாள் சிறை சென்று வந்திருக்கிறார் இந்த நிலையில இந்த நோட்டீஸ் இதோட பொருத்தி பார்க்க வேண்டியிருக்குதா இல்லையா நம்முடைய கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சப் கோர்ட்ல பதினேழு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அஞ்சு நாலு வருஷம் வழக்கு நடந்து முடிஞ்சு போன வழக்குல ரெண்டு வருஷம் கழிச்சு நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏன் ஏற்பட்டதுங்கிறதா நம்முடைய கொஸ்டின் அதுக்கு வந்து அமலாக்கத்துறை பதில் கொடுக்கணும் பதில் கொடுக்காம இருக்கிறது ஏங்கிறது நம்முடைய கேள்வி அவங்க அவங்களுடைய கடமை வந்து தமிழ்நாட்டினுடைய பகுதியில இந்தியாவில் எந்த இடத்துல தவறு நடந்தாலும் கண்டுபிடிக்கலாம் இது ஒரு சாதாரண ஏழை விவசாயி அவன் இன்னொரு விவசாயியோட சண்டை போட்டு அதுல ஏன் இவங்க நுழைக்கணுங்கிறது தான் கேள்வி சரி நான்